ஐபிசி ஸ்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீக் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான வாரம்னு நம்ம சொல்லியாகணும் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா ஹைதராபாதில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ட சூப்பரான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டை கொடுத்துக்கிட்டுருக்காங்க இங்கே இங்கிலாந்து ரொம்ப சூப்பராக விளையாடி இருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தோன்னா எட்டு விக்கெட் இன்னும் ஒரு ஐம்பது ரன்ஸ் வச்சும் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க இப்படி இருந்தாலுமே இந்த மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்தியா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் உயிர் உயிர்போட இருக்கிறதுக்கான ஒரு மேட்சாக தான் இந்த மேட்ச் இழந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை நம்ம பேச போகிற விஷயமே வேறு ஒன்று அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா கபாலே இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்தது அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆஸ்திரேலியாவு கூட அது மட்டும் இல்லாமல் கபால வின் பண்ணியிருக்காங்க கபால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிஷப் பண்ட் ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பார் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கபா பிரீச் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை செஞ்சோம் அங்கே ஆஸ்திரேலியாவோட கேப்டனாக அப்ப போய் இருந்த டிம்பேன் வந்து பார்த்தோன்னா கபாக்கு வாங்க கபாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அஸ்வினை கொஞ்சம் டிஸ்டர்பும் பண்ணாரு பேட்டிங் அண்ணப்ப அப்படிலாம் இருந்துமே அந்த கபாக்கு நிறைய யங் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வின் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஸோ அது ஒரு மெமரபுளான விக்டரி அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுகிறப்ப நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும் அது இருக்கும் சாரி அதை தாண்டி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தோம் வின் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா சமீர் ஜோசப் இந்த சமீர் ஜோசப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டி கார்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அவர் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா இங்கே ஆஸ்திரேலியா கூட ஒரு ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய மேட்சில் அதுவும் பிங்க் பால் மேட்சில் சூப்பர் விளையாடி எட்டு விக்கெட் எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டு கிரீனு மார்ஷ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க நம்ம வேர்ல்ட் கப்பில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்பவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்ராஸ் ஃபார்மேட் மூணு ஃபார்மேட்லேயும் ரொம்ப சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரோட விக்கெட்டையும் எடுத்திருக்காரு தொடர்ந்து ஏழு விக்கெட் கிரீன் எட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவர் கடைசியில் முடிக்கிற வரைக்கும் விடவே இல்லை முடிச்சிருக்காரு இதில் அவருக்கு டோல் இன்ஜுரி வேறு இருந்தது சரிங்க அவருடைய ஸ்டோரி பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அவர் வந்து பார்த்தோம்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக டி டுவெண்டி லீக்ல விளையாடி இருக்காரு அந்த டீமுக்கு இவர் வந்த கதையை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதை இதை பற்றி வந்து பார்த்தோன்னா பீடாக் சொல்லியிருப்பாரு பீடாக் யாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் பிரசன்னா அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அவர் வந்து பார்த்தோன்னா அஸ்வினோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தோம்னா அனலிசிஸ்லாம் பண்ணிருப்பாரு ஐபிஎலுக்கு முன்னாடியோ இல்லை வேர்ல்டு கப் சமயத்திலோ நீங்கள் அஸ்வின் அஸ்வினோட சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீடாக தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பார்த்தோம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்துகிட்டு இருக்காரு அவர் தான் வந்து பார்த்தோம்னா சமீர் ஜோசப்பை இந்த கிரிக்கெட் வேல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர் கயானா டீம்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைமில் அந்த டீமுக்கு கேப்டனாக இருந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இம்ரான் தாகிர் பராசக்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இம்ரான் தாகிர் தான் அப்பாங்க வந்து பார்த்தோம்னா கேப்டனாக இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய டெட் பவுலர்ஸ் தேவைப்படுறாங்க அவங்களுடைய மெயின் பவுலர்ஸை நெட்ஸில் போட வச்சு அவங்கள டயர்டாக வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய நெட் பவுலர்ஸை தேடி இருக்காங்க அந்த மாதிரியான சமயத்தில் கயானாவில் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பௌலிங் போட்டிருக்காரு கயனா டீமோட பேட்ஸ்மேன்ஸ்க்காக வந்து இவர் பவுலிங் போட்டிருக்காரு இவருடைய ரன் அப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்காரு பிரசன்னா அதாவது பீடாக வந்து பார்த்தோம்னா நோட்டீஸ் பண்ணியிருக்காரு நோட்டீஸ் பண்ணிட்டு யாரா இந்த பையன் இப்படி போறானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் போகிற இன்னொரு பாலியும் போய் பார்த்துருக்காரு ரன் நல்லா இருக்கு நல்லா பௌலிங்கும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போய் அவரை வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்குறப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்பைக்ஸ் கூட இல்லை நார்மல் ஷூல வந்து பவுலிங் போட்டிருக்காரு நல்லா பவுலிங் போட்டிருக்காரு அந்த சமயத்தில் இவர் போய் பேசினப்ப நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு அப்படி கேட்குற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணுறியா ஏன் நீ கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி இப்போ நான் சொல்ற மாதிரி உன்னால பவுலிங் போட முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் போட்ட டெலிவரி பார்த்து கண்டிப்பாக இவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு அப்படி இம்ப்ரெஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோன்னா அப்பவே அங்கே இருந்த கேப்டன் இம்ரான் ஹையரை கூப்பிட்டு இவனை நாளைக்கு நம்ம கயானா அமேசான் வாரிஸ் டீமில் விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பையன் அந்த நேரத்தில் இருந்துட்டு என்ன திரும்ப சொல்லியிருக்காரு சமீர் ஜோசப் எனக்கு வந்து இப்போ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்குள்ள நான் வேலைக்கு போகலன்னா இன்னைக்கு எனக்கான சம்பளம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு பரவாயில்லப்பா நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த லீக்கான கான்ட்ராக்டில் சைன் பண்ணி அவர்கிட்ட கையில காண்ட்ராக்டில் கொடுத்துருக்காங்க அவருக்கு கிரிக்கெட் விளையாட்ற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படி இருந்துமே அவருடைய குடும்ப சூழ்நிலை வறுமை இந்த காரணங்களால் அவரால் விளையாட முடியல இதை தாண்டி அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கயானா அமேசான் வாரியர்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக விளாட்றாரு ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு கூடவே இந்த பீடாக் அப்படிங்கிற பிரச்சனாவும் இருந்து நல்லா அவரை டியூன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீம் போயிட்டு ஒரு டூர் போகிறாங்க அந்த டூரில் வந்து பார்த்தோம்னா ஜோன்ஸ்பர்க்கெலாம் அந்த மேட்சஸ் நடக்குது அப்போ பீடாக் வந்து பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஏரியாஸ்ல பௌலிங் போடணும் இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸை கொடுத்துருக்காரு அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சரியா அந்த டைம்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரொம்ப சூப்பர்பா அவர் போலிங் போட்டிருக்காரு அங்க வெஸ்ட் இண்டீஸேக்காவும் பல ஃபைவ் விக்கெட் அவுல்ஸை வந்து அவர் எடுத்திருக்காரு அதை தொடர்ந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்தாரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தோன்னா அடிலடியில் நடந்தது அப்போ டெபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பி கிட்ட இவர் வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த கண்டிஷன்ஸ்லேயே நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு அந்த சமயத்தில் பீடாகினுட்டு நான் சும்மாவும் உனக்கு சொல்ல முடியாது நீ ஃபைவ் விக்கெட் அவள் எடுப்பேன்னா சொல்லு நான் உங்களுக்கு இன்புட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமும் யோசிக்காமல் நான் ஃபைவ் விக்கெட் அவள் எடுக்கிறேன் நீங்கள் எனக்கு டிப்ஸை கொடுங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காரு பீடாக்ஸும் டிப்ஸை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் விக்கெட் அவள் எடுக்கிறாரு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு

ஒரு முக்கிய காரணமாக இருக்கார் இப்படி இவர் வந்து பவுலிங் போட்டு வின் பண்ணுறதுக்கு நடுவில் இவருக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அவர் டோலில் ஒரு இன்ஜுரி ஆகுது அந்த இன்ஜுரி பற்றி கேட்குறதுக்காக பிரசன் அவர்கிட்ட காலில் பேசியிருக்காரு அதை பற்றி அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படி காலில் அவர் கேட்குறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னப்பா உனக்கு இன்ஜுரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அவர் இன்ஜுரி பற்றி பேசிட்டு பரவாயில்ல நீங்கள் நல்லா விளையாடுங்க ஒரு முந்நூறு ரன் இருந்திருந்தால் அவங்களால் டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும் ஏன் இப்போ எங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு ஏன் இப்போ எங்களால் முடியாதான் நான் ஒரு ஃபைவ் விக்கெட் அவள் எடுத்துறேன் இந்த இன்னிங்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் ஜோசப் சொல்லியிருக்காரு அப்போ பிரசன்னா சொல்லியிருக்காரு ஃபைவ் விக்கெட் அவள் மட்டும் போதாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சரி நான் அதுக்கும் மேலே விக்கெட்ஸ் எடுக்கிறேன் இப்போ நாங்கள் மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே கிரவுண்டில் வந்து அதை செஞ்சு காமிச்சிட்டாரு மேட்சை முடிச்சுட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னன்னா எங்கள் டீமுக்காக நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் நான் விளையாடிட்டேன் ஸோ எனக்கு இந்த இன்ஜுரி ஆகிட்டு நான் ஹோட்டல் ரூமில் இருந்தப்ப என்னை வந்து பார்த்தாங்க நீ வா மேட்ச் விளையாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் வந்த மேட்ச் விளையாட டீமுக்காக மேட்ச் வின் பண்ணி கொடுத்தேன் இதை விட வேறு என்ன வேணும் நான் டீமுக்காக விளையாடணும்னு நினச்சேன் விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இளம் கன்று பயமரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருபத்தி நாலு வயசில் வந்து இங்கே வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக ஒரு இமாலிய வெற்றி அதாவது ஆஸ்திரேலியாவில் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஒரு டெஸ்ட்டில் கிடைச்சிருக்கிற வெக்ட்ரி இதை பற்றி அவங்க கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க லாரா அவர் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தப்பயே கண்ணீர் விட்ட காட்சிகள் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாஸில் இருக்கக்கூடியவங்க கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வெக்டியாக தான் இது வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு இருக்குது இந்த வெற்றி அவங்களுக்கு அடுத்தடுத்தும் நீடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு பிரார்த்தனையாகவும் இருந்துகிட்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஷமீர் ஜோசப் இவரை வந்து பார்த்தோம்னா ஐபிஎல் டீம்ஸ்க்காக பீடாக் அந்த பிரசன்னை அவரை ஃபைன் பண்ண அவரை அவரையோட தூணம் டியூன் பண்ணி கொண்டு வந்து அவருக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டு அதே பிரசன்னை தான் சில ஐபிஎல் டீம்ஸ்க்காக அவர் வந்து பார்த்தோம்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல போலர் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ யாரும் எடுக்கல கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவளை வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டீமுக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர் இப்போ பண்ணியிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு இது ஒரு வெக்டினா சாதாரண வெக்டியில் அதே மாதிரி இந்த சமீர் ஜோசப் ஒரு ஃபைண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கிரிக்கெட் வெளில ரொம்ப ஒரு நல்ல ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருடைய கரியரில் அவர் அடுத்தடுத்த படிகளை வந்து பார்த்தோம்னா ஏறி மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் ஃபேன்ஸோட எண்ணமா இருக்குது இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்